நம்பிக்கை வரணும் இல்லையா?
முன்களத்தில் பணியாற்ற செயல் வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வழக்கறிஞர் குழு இருக்கு அப்படின்றக்காக தான் நம்ம மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் அங்கே வழக்கறிஞர் இருந்தாருக்கான தலைவர் அனுபவம் வாய்ந்தவர் ராமச்சந்திரன் இருக்காரு. இது மாதிரி இவங்க தலைமையில் இருக்கு. நான் இந்த நான் நந்து இருக்காரு, துரைப்பாண்டி இருக்காரு. வழக்குனா அதை சம்மந்தம்லாம் வழக்கு போட மாட்டோம். சம்மந்தம் இருந்தால் தான் வழக்கு போட்டாங்க. எங்கள் இதில் வந்து சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது அது மாண்பு எதிர்க்கட்சி தலைவருக்கே தெரியும். நம்ம அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கி மாண்பு முதலமைச்சருக்கே தெரியும். நம்ம முதலமைச்சரே பாருங்கள், மதுரைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது வர முடியல. நாங்கள் தானே எங்கள் ஆட்சியில் தானே வந்தார். வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார் பாருங்கள். என்ன சொல்கிறீங்க, என்னப்பா நீங்க எதப்பா நீங்க, நம்ம முதலமைச்சருக்கு தெரியும்ப்பா, அதெல்லாம் அவருக்கு தெரியும், அதெல்லாமா மறந்துடுவார். அவருக்கு தெரியும் நம்ம ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி சட்ட ஒழுங்கு எப்படி இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். இப்போ கூட ஊர் ஊராக ஊராட்சி கூட்டம்லாம் நடத்தினார், கிராம சபை கூட்டம்லாம் போய் நடத்தினார், எவ்வளோ தூரம் பாதுகாப்பு கொடுத்தோன்னு அவருக்கு தெரியும். நம்ம முதலமைச்சருக்கே தெரியும். மற்ற அவங்க கூட இருக்காங்கல்ல, இங்கேருந்து சில பேர் போயிருக்காங்க, போய் வழக்கு போடணும்னு வாங்க. அதுக்கு சொல்கிறோம் நாங்கள், எதுக்கு நாங்கள் தயாராகிக்கணும், எப்போ களத்துக்கு போகும்போது எல்லாருமே களத்துக்கு போகும்போது அதுக்கு தயாராக தானே இருக்கணும், அதுக்கு தான் களத்துக்கு போகும்போது தயாராக இருக்கும். திடீர்னு போய் இப்போ களத்தில் இருக்க முடியக்கூடாதுல்ல. ஆ